अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊजु बिललाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون وقال تعالى في سلسلة هذه الآية والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين ومن يتغى وراء ذلك فأولئك هم الغاوون صدق الله العظيم। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாபெரும் பூ உலகத்திற்கு அவனது மாபெரும் அருட்கொடையாக அவனது மாபெரும் நியமத்தாக அவனுடைய மாபெரும் வழிகாட்டுதலாக மனித வாழ்க்கைக்கு காற்றை விட நீரை விட அல்லது உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான அத்தியாவசியமான இன்ன பிற பொருட்களை விட இன்றியமையாத ஒரு மார்க்கமாக தீன் அல் இஸ்லாத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கின்றான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அன்றாட சில நிகழ்வுகளை சில சம்பவங்களை ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டுகின்றான். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீன் அல் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமானது ஒரு மார்க்கம் இது, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழி இது, இது இல்லை என்றால், இது கிடைக்கவில்லை என்றால், அல்லது இது கிடைக்க பெறாத மக்கள், இந்த தீன் அல் இஸ்லாம் கிடைக்க பெறாத மக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களையும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வழி பிறதல் பிறழ்களையும் வழிகேடுகளையும் நாம் அன்றாட நிகழ்வுகளிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் ஞாமத்தாக மாபெரும் செல்வமாக இந்த தீன் அல் இஸ்லாத்தை வழங்கியிருப்பதை நினைத்து நாம் காலாகாலத்திற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஒருபோதும் ஈடாக முடியாது. ஏனென்றால் பொதுவாக சொல்வார்கள், ஒப்பீட்டு செய்து பார்க்கும் பொழுதுதான் நல்லது எது கெட்டது எது என்று மனிதனுக்கு தெரிய வரும். நல்லவற்றையே பார்த்து கொண்டிருப்பவனுக்கு நல்ல பொருளுடைய மதிப்பு தெரியாது. கொஞ்சம் தீய பொருள்களை பார்த்து அந்த தீயதினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை ஒப்பிடும் பொழுதுதான் நல்ல பொருட்களுடைய மரியாதை நல்ல பொருளுடைய மகத்துவம் அவனுக்கு விளங்கும். அதே போன்று தீமையிலேயே இருக்கக்கூடிய ஒருவன் தீயதோடவே தொடர்பு வைத்திருந்தால் அந்த தீய பொருட்களால் ஏற்படக்கூடிய கேடு அழிவு என்ன என்று அவனால் இலகுவில் விளங்க முடியாது. நல்ல விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து நல்லவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நன்மையுடையவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நல்ல விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் இந்த நல்ல விஷயத்தினுடைய மதிப்பும் மகத்துவமும் அவனுக்கு விளங்க வரும், தீயதனுடைய அழிவும் கேடும் அவனுக்கு விளங்க வரும். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் உலகத்திலே ஒரு உன்னதமான நன்மை, உலகத்திலே ஒரு உன்னதமான சிறப்பு, உலகத்திலே ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். அந்த நல்ல விஷயத்தை மட்டுமே நாம் பார்த்துக் கொண்டிருப்போம் எனால், தீன் அல் இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களை மட்டுமே நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் எனால் அல்லாஹ் நமக்கு தொழுகையை கொடுத்திருக்கின்றான், நோன்பை கொடுத்திருக்கின்றான், ஜகாத்தை கொடுத்திருக்கின்றான், இன்ன பிற நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறான் என்று தீன் அல் இஸ்லாத்தை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் அந்த இஸ்லாத்தினுடைய முழுமையான மகத்துவம் நமக்கு சில சமயங்கள் விளங்காமல் போய்விடும்.
கொஞ்சம் இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள், இஸ்லாத்திற்கு எதிரான இசங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்திற்கு எதிரான சட்டங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளையும் பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம் என்பதை நம்மால் உணர முடியும். அதனால தான் அதுல உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மல்லம் யாரிஃப் அனில் ஜாஹிலியா, எவன் ஒருவன் ஜாஹிலியத்தினுடைய விஷயங்களை விளங்கிக் கொள்ள மாட்டானோ, ஜாஹிலியத் என்பது இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமான சட்டங்கள், அது கம்யூனிசமா இருந்தாலும் சியோனிசமா இருந்தாலும் யூதயிசமா இருந்தாலும் ஹிந்துயிசமா இருந்தாலும் இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்திற்கு புறம்பாக இஸ்லாத்திற்கு மாற்றமாக எத்தனை கொள்கைகள் இருக்குமோ அந்த யார் அந்த ஜாஹிலியத்தை விளங்கிக் கொள்ள மாட்டானோ, இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்களை விளங்கிக் கொள்ள மாட்டானோ அவன் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியாது என்று அதற்கு உமர் ரழியல்லாஹு சொல்வார்கள். இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளை கொஞ்சமா தெரிந்து கொண்டால் தான் இவ்வளவு இந்த எதிரான கொள்கைகள் இவ்வளவு கேடு இருக்கிறது, இவ்வளவு அழி இருக்கின்றது, ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடையை எவ்வளவு பெரிய நியமத்தை வழங்கியிருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும். அதனாலதான் நான் அடிக்கடி பல நேரங்களிலே ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அல்லது அங்குள்ள அரபிகளிடத்தில் சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அவர்களிடத்தில் சொல்லுவேன், உங்களை விட எங்கள் நாட்டவர்கள் தான் இஸ்லாத்தை அழகி அதிகமாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், உங்களை விட நீங்கள் முஸ்லீம்களே முஸ்லீம் நாட்டிலேயே முஸ்லீம் ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல முஸ்லீமுடைய அட்மாஸ்பியரிலே காபத்துல்லாவுடைய அட்மாஸ்பியரிலே மதினாவுடைய அட்மாஸ்பியரிலே இப்படி முழுக்க முழுக்க இஸ்லாமிய சூழல் இருக்கக்கூடிய உங்களை விட எங்கள் மக்களுக்கு தான் அதிகமாக இஸ்லாத்தை பற்றியும் தெரியும், இஸ்லாத்தின ஈடுபாட்டை பற்றியும் தெரியும். ஏன், நாங்கள் தினந்தோறும் தினந்தோறும் மற்ற குஃபுர் கொள்கைகளோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், காஃபியுடைய கொள்கைகளோடு அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை ஒப்பிட்டு பார்க்கின்றோம், உங்கள் ஊரிலே எல்லா முஸ்லீம்களுமே உட்கார்ந்து கொண்டுதான் சிறுநீர் கழிப்பார்கள், உட்கார்ந்து கொண்டுதான் சுத்தம் செய்வார்கள், உட்கார்ந்து கொண்டுதான் கழுவுவார்கள், ஆகவே உங்களுக்கு சிறுநீர் உட்கார்ந்து சிறுநீர் செய்வதனுடைய மகத்துவமும் தெரியாது, சிறுநீர் செய்து விட்டு சுத்தம் செய்வதனுடைய மகத்துவம் தெரியாது. எங்கள் ஊரில் வந்து பாருங்கள், ஏசி காரிலே பென்ஸ் காரிலே கோட்டு சூட்டு போட்டுக் வந்து இறங்குவார், நடுரோட்டில் நின்று ஆடு மாடு சிறுநீர் கழிப்பதை போல கழித்து விட்டு செல்வார். அதை பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அற்புதமான கொள்கையை கொடுத்திருக்கிறார் என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த விளக்கம் உங்களுக்கு கிடைக்காது. அதே போன்ற நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் அப்படி இல்லை, சிலை வணக்கத்தை பார்க்கின்றோம், இவனே கையால் ஒரு சிலையை செய்கின்றான், இவனே அதற்கு கண் வைக்கின்றான், காதல் வைக்கின்றான், மூக்கு வைக்கின்றான், தும்பிக்கை வைக்கின்றான், எல்லாம் செய்கின்றான், இவனுடைய கற்பனை கேற்றவாறு அந்த சிலைக்கு விதவிதமான உருவம் கொடுக்கின்றான், கம்ப்யூட்டர் பிள்ளையார் என்கிறான், கார்கில் பிள்ளையார் என்கிறான், பாபா பிள்ளையார் என்கிறான், எதெல்லாமோ பிள்ளையார் வைத்து கடைசியில அந்த பிள்ளையாரை அவனே கொண்டு போய் கடலிலே போட்டு அடித்து நொறுக்குகின்றான். இதை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அற்புதமான தௌஹீத் கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை, ஒரு ஸ்பிரிச்சுவல் கொள்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை விளங்க முடியும். உங்களுக்கு இந்த விளக்கம் கிடைக்காது. நான் அரபு காலத்தில் பேசும்போது சொல்லுதுண்டு அடிக்கடி, எதற்காக சொல்லுகின்ற சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் மற்ற சட்டங்களோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மற்ற மார்க்கங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம். அல்லாஹ் ஒரு சாதாரண கொள்கையை நமக்கு தந்துவிடவில்லை, ஒரு சாதாரண மதத்தை நமக்கு தந்து விடவில்லை, ஒரு அற்புதமான தீன் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான் என்ற இந்த மகத்துவத்தை நாம் விளங்க முடியும். இதற்கு நாம் விளங்குவதற்கு வசதியாகத்தான் அல்லாஹ்வுக்கு எதிரான சட்டங்கள், இறை சட்டத்திற்கு எதிரான சட்டங்கள், இறை மார்க்கத்திற்கு எதிரான மார்க்கங்கள், இறை கொள்கைக்கு எதிரான கொள்கைகள் அன்றாடம் செய்யக்கூடிய அசிங்கங்களையும் அவலங்களையும் பார்க்கும் பொழுது ரப்புல் ஆலமீனுடைய சட்டம் எவ்வளவு உன்னதமான சட்டம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும். சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்திய சட்டத்தின்படி, இறை சட்டத்தின்படி அல்ல, இறை சட்டத்திற்கு எதிராக இந்திய சட்டத்தின்படி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கின்றது, ஒரு ஆர்டர் போட்டிருக்கின்றது. இது போன்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவையும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பையும் நாம் பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் இந்த சட்டம் இயற்றக்கூடிய சக்தியை மனிதர்களுக்கு கொடுக்காமல் தான் வைத்துக் கொண்டான் என்ற தத்துவத்தை நாம் உணர முடியும். சட்டங்கள் இயற்றுவதையும் தீர்ப்புகள் வழங்கக்கூடிய இந்த பொறுப்பை ஏன் அல்லாஹ் மனிதனிடத்தில் கொடுக்காமல் தான் வைத்துக் கொண்டான், தன்னுடைய கண்ட்ரோல் வைத்துக் கொண்டான் என்பதை நாம் எப்பொழுது விளங்க முடியும் என்றால் சகோதரர்களே, இது போன்ற அவலங்களை பார்க்கும் பொழுதுதான். அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னது, தீர்ப்பு என்ன, ஒரு சாதாரண தீர்ப்பு தான், எல்லோரும் எதிர்பார்த்த தீர்ப்பு தான். அந்த தீர்ப்புக்கு முத்தாய்ப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்தை சொன்னது இந்த கேஸ் விஷயத்தில், இந்த வழக்கு விஷயத்திலே. என்ன வழக்கு,
ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிமாநிலத்திலிருந்து தமிழகத்தில் குடியேறிய ஒரு விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண், வெளிமாநிலத்திலிருந்து இங்கே குடியேறியவள், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு விபச்சாரி. அந்த விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் சமுதாய மக்களுக்கு அட்வைஸ் செய்தால், புத்திமை செய்தால், என்ன செய்தால், திருமணத்துக்கு முன்பாக பெண்கள் மற்ற ஆண்களோடு உறவு வைத்துக் கொள்வது தவறல்ல. எந்த ஒரு ஆண்மகனும் தனக்கு மனைவியாக வரக்கூடியவள் விர்ஜினாகத்தான் வர வேண்டும், கன்னிப்பெண்ணாகத்தான் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் மலையேறி விட்டது. ஆகவே திருமணத்துக்கு முன்னே எந்த ஆணும் எந்த பெண்ணோடு, அல்ல எந்த பெண்ணும் எந்த ஆணோடு உறவு வைத்துக் கொள்வது தவறல்ல, ஹராமான கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வது தவறல்ல என்று ஒரு விபச்சாரி. ஆனால் இந்த விபச்சாரி ஒரு வித்தியாசமான விபச்சாரி. எப்படி தெரியுமா? இந்தியாவிலே இந்த விபச்சாரி தமிழ்நாட்டிலே இந்த விபச்சாரிக்கு கோயிலும் கட்டினார்கள் ஒரு காலத்திலே. அந்த விபச்சாரி சொன்னால், இப்படி தன்னுடைய விபச்சார தொழிலுக்கு வக்காலத்து வாங்கும் விதத்திலே, தன்னுடைய கேடுகட்ட தொழிலுக்கு வக்காலத்து வாங்கும் விதத்திலே, தன்னை போன்ற தமிழகத்தில் உள்ள எல்லா பெண்களுமே இப்படி விபச்சார தொழில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அந்த பெண் தன்னுடைய தொழிலுக்கு ஒரு பிரச்சாரம் செய்தாள். எல்லோரும் என்னை போன்ற ஆகிவிடுங்கள். எப்படி நான் திருமணத்திற்கு முன்பாக பல ஆண்களோடு தொடர்பு வைத்தேனோ, விபச்சாரம் செய்தேனோ, விபச்சாரம் வைத்து பல கோடி சம்பாதித்தேனோ, அது மட்டுமல்ல என்னுடைய சம்பாத்தியத்தை பார்த்து, என்னுடைய அழகை பார்த்து தமிழகத்து பைத்தியக்கார மக்கள் கோயில் கட்டினார்களோ, அது போன்று தமிழகத்தில் உள்ள எல்லா பெண்களும் இது போன்ற விபச்சார தொழில் செய்தால் உங்களுக்கும் கோயில் கட்டி கும்பிடுவார்கள் என்ற பொருளிலே அவள் சொல்லிவிட்டாள். தமிழக மக்கள் சும்மா விடுவார்களா? தமிழக கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான செயலை செய்யும் பொழுது, ஏனென்றால் அந்த விபச்சாரி சினிமாவில் நடிக்கும் பொழுது அந்த நடிப்பை பார்த்து, அவள் ரசனையை பார்த்து, அவள் ரசிப்பை பார்த்து அவளுக்கு கோயில் கட்டினார்கள். ஆனால் அதே விபச்சாரி தன்னுடைய விபச்சார தொழிலை போன்றே எல்லா பெண்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த பெண்கள், அதே பெண்கள், எந்த தமிழக மக்கள் அவளுக்கு கோயில் கட்டினார்களோ, அதே தமிழக மக்கள் அவளை வரக்கூடிய இடங்களிலும் போகக்கூடிய இடங்களிலும் செருப்பால் எடுத்தார்கள், தொடப்பு கட்டையால் எடுத்தார்கள், அவள் மீது சட்ட ரீதியாக வழக்குகளும் தொடுத்தார்கள். இவள் இப்படி ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை திணிக்கின்றாள், கேடுகட்ட அசிங்கமான ஒரு அவலநிலைக்கு இந்திய பெண்களை, தமிழக பெண்களை ஆளாக்குகின்றாள், தன்னுடைய தொழிலுக்காக பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கின்றாள். ஆகவே இவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்படுகின்றது. அந்த வழக்கை எடுத்து அந்த விபச்சாரி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடுக்கின்றால், என் மீது தொடுக்கப்பட்ட சுமார் 27 வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும், ரிஜெக்ட் பண்ண வேண்டும் என்று ஹைகோர்ட் அவளுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அதை எதிர்த்து அவள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்கின்றால், சுப்ரீம் கோர்ட்டிலே அவள் எதிர்பார்த்த மாதிரியே அவளுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கின்றது. என்ன தீர்ப்பு? அவள் மீது தொடுக்கப்பட்ட சுமார் 20 மேற்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. தள்ளுபடி செஞ்சாங்க, அவ கேஸ் போட்டா அது வேறு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது, தீர்ப்பு சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது 2 நாட்களுக்கு முன்பாக. இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜ்மார்கள் அடங்கிய ஒரு பெஞ்ச், தனிநபர் ஜட்ஜ் அல்ல, தனிநபர் நீதிபதி அல்ல, ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஒரு செய்தியை சொல்கின்றது, ஒரு தகவலை சொல்கின்றது. எப்படி? பெண்கள் திருமணத்திற்கு முன்பாக உறவு வைத்துக் கொள்வது எந்த சட்டப்படி தவறு? திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண் தான் விரும்பிய ஆணோடு, அல்லது ஒரு ஆணோடு தான் விரும்பிய ஒரு பெண்ணோடு உடலுறவு கொள்வது, ஹராமான உறவு கொள்வது எந்த சட்டப்படி தவறு என்ற ஒரு கேள்வியை அந்த நீதிபதி வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது கேட்கின்றார். அப்பொழுதே இந்திய மக்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள், இந்த வழக்கிலே என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று. எதிர்பார்த்தபடியே வழக்கிலே தீர்ப்பு வந்து விட்டது. அந்த விபச்சாரி மீது இருக்கக்கூடிய 23 வழக்கு, 27 வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. அருமை சகோதரர்களே, அந்த கருத்தை, இந்த கேவலமான அசிங்கமான கருத்தை பதிவு செய்த அந்த நீதிபதிகள் மீது தவறு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு சட்டத்தை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குகிறார்களோ, அவர்கள் சொன்னபடியே திருமணத்திற்கு முன்பாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தவறான தொடர்பு கொள்வது, கள்ள தொடர்பு கொள்வது, ஹராமான தொடர்பு கொள்வது, அவர்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் கான்சென்சுவல் செக்ஸ், கான்சென்சுவல் செக்ஸ், ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு உடலுறவு கொள்வது, பலவந்தமாக அல்ல, இரண்டு பேரும் ஒத்துக்கொண்டு திருமணத்திற்கு முன்பாக கான்சென்சுவல் செக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புக்கொண்டு உடலுறவு கொண்டால் இது எந்த சட்டத்திலும் தவறல்ல, சட்டப்படி இவர்களை தண்டிக்க முடியாது.
ஆகவே இந்த விபச்சாரி தொடுத்த வழக்குப்படி அவள் சொன்ன கருத்துப்படி அவள் சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லிவிடவில்லை சட்டத்திற்கு உட்பட்டு தான் சொல்லியிருக்கிறாள் திருமணத்துக்கு முன்பாக எந்த ஆணும் எந்த பெண்ணும் என்னை போன்று யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னது சட்டத்திற்கு உட்பட்டு தான் சொல்லியிருக்கிறார் சட்டப்படி அவர் சொன்னது தவறல்ல என்று சட்டத்தை மேற்கோள் காட்டி இந்த நீதிபதிகள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் நீதிபதிகளுடைய தீர்ப்பு நியாயமானது சரியானது சட்டத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் சமுதாய நலனோடு சமூக அக்கறையோடு இந்திய கலாச்சாரத்தோடு தமிழக கலாச்சாரத்தோடு இந்திய இறையாண்மையோடு கொஞ்சம் சொல்லதென்றால் கொஞ்சம் மனசாட்சியோடு பேசிவிட்டு கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு இந்த தீர்ப்பை சொல்லியிருந்தால் சகோதரர்களே எந்த ஒரு அடிமட்ட மனிதனும் கூட இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சொல்ல முடியாது நான் முதலில் கேட்க வேண்டும் திருமணத்திற்கு முன்பாக எந்த ஆண் வேண்டுமானாலும் எந்த பெண்ணோடு வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் என்று ஒரு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் மக்கள் அரசியல்வாதிகளால் அலைக்கழிக்கப்படும் பொழுது ஆட்சியாளர்களால் சித்திரவதை செய்யப்படும் பொழுது அநியாயக்காரர்களால் அநீதம் இழைக்கப்படும் பொழுது மக்கள் நம்பக்கூடிய ஒரே இடம் நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்திலும் உச்சத்தில் இருப்பது உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அதற்கு பிறகு அப்பீலே கிடையாது இந்தியாவிலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுமார்கள் இப்படி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர்கள் உலகத்திலே இந்தியாவிலே அரசியல்வாதிகளாலோ ஆன்மீகவாதிகளாலோ அநியாயக்காரர்களாலோ ரவுடிகளாலோ அரசியல் தலைவர்களாலோ ஆட்சியாளர்களாலோ எந்த ஒரு அநியாயம் ஏற்பட்டாலும் அதை தட்டி கேட்பதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது என்ற முஸ்லிம் பாமர மக்களுடைய இந்திய மக்களுடைய மிச்ச சொச்ச நம்பிக்கையையும் தகர்த்தெறியும் விதத்திலே ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் இந்த வார்த்தையை சொல்வார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்திய கலாச்சாரம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது விபச்சாரத்திற்கு பட்டவர்த்தனமாக ஆதரவு கொடுக்கப்படுகிறது சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஏனென்றால் சகோதரர்களே அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுமாருடைய தவறல்ல இந்தியன் பீனல் கோடிலே ஐபிசியிலே 497வது பகுதியிலே இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டப்படி 497 அடல்டரி ஆக்ட் என்று ஒரு ஆக்ட் உள்ளது விபச்சார தடுப்பு சட்டம் அந்த விபச்சார தடுப்பு சட்டத்திலே சொல்லப்பட்ட கொஞ்சம் ஷரத்தை நாம் படித்தால் இதை பிரிப்பேர் பண்ணும் போது யோசிச்சேன் இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா ஏனென்றால் இதை படித்தால் சட்டப்படி விபச்சாரம் செய்யலாம் என்று எல்லோருக்கும் ஆசை ஏற்படும் இதை படித்தால் ஏனென்றால் அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் திருமணம் ஆன பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்த பிறகு திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் கணவனுக்கு தெரியாமல் அல்ல கணவனுடைய அனுமதி இல்லாமல் கள்ள தொடர்பு வைப்பாளையனால் கணவனுக்கு தெரியாமல் திருமணம் ஆன பிறகு ஒரு பெண் வேறொரு ஆணோடு கள்ள தொடர்பு ஹராமான தொடர்பு வைத்திருப்பாள் அந்த பெண்ணுக்கு தண்டனை அல்ல அவளோடு தொடர்பு வைத்திருந்தானே அவளோடு ஹராமான உறவு கொண்டானே அந்த ஆணுக்கு 5 ஆண்டுகள் தண்டனை சிறை தண்டனை எவ்வளவு நியாயமான சட்டம் பார்த்தீங்களா திருமணம் ஆன பிறகு ஒரு பெண் கணவனுக்கு தெரியாம இன்னொருத்தவங்க தொடர்பு வச்சா அந்த பெண்ணுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அந்த தொடர்பு வச்சாம இருந்த ஒரு 3வது ஆண் அந்த ஆணுக்கு 5 ஆண்டுகள் தண்டனை இது எவ்வளவு பெரிய அநியாயமான சட்டம் இது சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக அல்லவா இருக்க வேண்டும் அந்த தொடர்பு வைத்த ஆணுக்கு மட்டும் 5 ஆண்டு தண்டனை பெண்ணுக்கு எதுவும் இல்லையா ஆகவே இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சில பேர் குரல் கொடுத்தார்கள் சரி குரல் கொடுத்த உடனே பரவாயில்லை அப்போ ஆணுக்கு கொடுத்த மாதிரியே பெண்ணுக்கும் சட்ட 5 ஆண்டு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்களான்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல ஆணுக்குள்ள தண்டனை எடுத்து விட வேண்டும் ஆணுக்கு மட்டும் 5 ஆண்டுகள் கொடுக்கிறீங்களோ அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் கணவனுடைய அனுமதி இல்லாமல் கணவனுக்கு தெரியாமல் அவள் கள்ள தொடர்பு வைத்திருந்தால் யார் வேண்டுமானாலும் யாருடன் கள்ள தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் அதற்கு சட்ட ரீதியாக எந்த தண்டனையும் கிடைக்காது என்ற ஷரத்து வேண்டும் என்று சில பேர் கோரிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள் இது திருமணத்திற்கு முன் கணவனுடைய அனுமதி இல்லாமல் கணவனுக்கு தெரியாமல் ஆனால் திருமணம் முடித்துவிட்டு கணவனுடைய அனுமதியோடு கணவனுக்கு தெரிந்து தொடர்பு வைத்தால் அந்த ஆணுக்கும் குற்றவாளி இல்லை பெண்ணும் குற்றவாளி இல்லை ஆணுக்கும் தண்டனை கிடையாது பெண்ணுக்கும் தண்டனை கிடையாது இந்தியன் பீனல் கோடில் 497 சரத்தில் சொல்லப்பட்ட விளக்கம் இது இதெல்லாம் திருமணத்துக்கு முன்க சிறு திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய அனுமதியோடு ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் கணவனுக்கு தெரிந்து வேறொரு ஆணோடு தொடர்பு வைத்திருந்தால் அவளுமே தப்பே கிடையாது யாருக்கு எந்த சட்டமும் எந்த தண்டனையும் கிடையாது எந்த தவறும் கிடையாது திருமணத்திற்கு முன்னால்
ஒரு ஆணும் பெண்ணும் தவறான தொடர்பு வைத்திருக்கிறார்கள். கான்சென்சுவல் செக்ஸ், இவர்கள் வைக்கக்கூடிய வார்த்தை அதற்கு. கான்சென்சுவல் செக்ஸ் என்றால் ரெண்டு பேரும் மனம் ஒத்து, மனம் விரும்பி ரெண்டு பேரும் தவறான உறவு வைத்துக் கொண்டால் திருமணம் கிடையாது. முறைப்படி நிக்கா நடக்கல, அல்ல கோயில வச்சு மந்திர ஓதி நிக்கா நடக்கல, அல்ல தேவாலயத்தில் நடக்கல, ஏன் குறைந்தபட்சம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கூட நிக்கா நடக்கல. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒத்துக்கொண்டு இன்றைக்கு ஹராமான உறவு கொள்வதை போன்று இந்த ஹராமான உறவு கொண்டால் அவர்கள் அகப்பட்டு கொண்டால் ரெண்டு பேர் மேலையுமே எந்த தப்பும் கிடையாது என்று இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஓபன் டிக்ளேர் செய்துவிட்டது. ஏனென்றால் அருமை சகோதரர்களே, இது போன்ற தவறுகள் அதிகமாக நடப்பது திருமணத்திற்கு முன்புதான். திருமணத்திற்கு பிறகு அடல்டரி என்பது, விபச்சாரம் என்பது மிக மிக குறைவு. எதை கவனித்து? திருமணத்திற்கு முன்பு நடக்கக்கூடிய தவறை வைத்து. ஆனால் இப்பொழுது முன்பு நடக்கக்கூடிய, திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி தகாத உறவு, ஹராமான உறவு வைத்துக் கொண்டால் அவர்கள் மீது தவறே இல்லை சட்டப்படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓவர் ஓபன் பெர்மிஷன், வெளிப்படையான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்தியன் பீனல் கோடு படி 497 படி, நான் இதை பேசுவதற்கு முன்பாக ஒரு அட்வொகேட் இடத்துல இதை பத்தி கன்சல்ட் பண்ணேன், இது என்ன சட்டம், இது என்ன இதுன்னு சொல்லி. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், அவர் இந்த விளக்கெல்லாம் சொல்லுவோம், அவர்கிட்ட கேட்டேன். சரி ஓகே, ஒரு ஆணும் பெண்ணும் மனம் ஒத்து உறவு வைத்துக் கொண்டால் அவர்கள் மீது தவறல்ல. அப்போ லாட்ஜிகள்ல விபச்சார வழக்கில் அழகிகள் கைது போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, எந்த அடிப்பில் அரெஸ்ட் பண்றாங்க? நான் அவர்கிட்ட கேட்டேன், இது ஆணும் பெண் ஒத்துக்கிட்டு போறாங்க, அங்க பலவந்தம் நடக்கல, கற்பழிப்பு நடக்கல, இரண்டு பேரும் ஒத்துக்கொண்டுதான் தரவரான ஹராமான உறவு கொள்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். அப்ப இது சட்டப்படி தவறில்லை என்றால் அப்ப அந்த அழகிகளை கைது செய்கிறார்கள், விபச்சாரத்திற்கு சென்ற ஆண்களை கைது செய்கிறார்களே, அது எந்த அடிப்படையில் போலீசார் கைது செய்கிறார்கள் என்பது? அவர் சொன்னாரு, இதுக்கு எந்த விளக்கம் எனக்கே தெரியல சரத். போலீஸ் கலெக்ஷனுக்காண்டி வசூல் பண்ண கலெக்ட் அரெஸ்ட் பண்றாள் என்னோ தெரியல, வாங்குற பணத்தில் என்ன கொஞ்சம் கமிஷன் கூட என்று கலெக்ட் பண்றதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணான்னு தெரியல, ஆனா எந்த சட்டப்படி அரெஸ்ட் பண்ணு எனக்கே தெரியல. ஒரு வக்கீல் சொல்றார், இந்திய லாவை படித்த ஒரு வக்கீல் சொல்கின்றார். எதற்காக சொல்கின்ற சகோதரர்களே, இந்திய சட்டம் என்ற ஒரு சட்டத்தை பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ் கொடுத்த இஸ்லாமிய சட்டத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு தவறை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் சரியானதுடைய மகத்துவம் நமக்கு புரியும். ஒரு தீயதை ஒப்பிட்டு தீயதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நல்லதுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். அதுபோன்று இந்திய சட்டம் என்ற ஒரு மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம், மனிதனுடைய அறிவாளர்களால் இயற்றப்பட்ட சட்டம், சரி அந்த சட்டம் கூட அதை ஏற்றி வச்சு யாரோ மனசு ஏற்றி வச்சாங்கன்னா அந்த சட்டத்தை விளங்குவதிலே மனிதனுடைய அறிவுக்கு ஏற்றபாடு மாறுபடும். ஒரு மனுஷன் இந்தியன் பீனல் கோர்ட்ல இப்படி இருக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, இன்னொரு மனுஷன் அதற்கு மாற்றமான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. என்னன்னு கேட்டா, நான் இப்படித்தான் விளங்கியிருக்கிறேன் இந்த சட்டத்தை. ஏற்றுவதிலும் குழப்படி, ஏற்றியதை விளங்குவதிலும் குழப்படி. இப்படி சட்டம் இயற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் மனிதனுடைய சிற்றறிவுக்கு கொடுக்காமல், எல்லாம் அறிந்த எல்லாம் உணர்ந்த ரப்புல் ஆலமீன் அந்த பவரை, அந்த சக்தியை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டது காரணம் என்ன? இப்படிப்பட்ட கேவலமான கலாச்சாரங்கள் தலை தூக்க விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். சரி, சட்டத்தில் அதில் அப்படி இருக்கிறது, ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, ஒரு சமுதாய நன்னோக்கின் அடிப்படையிலே, ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி சட்டத்தின் அடிப்படையில் அந்த விபச்சாரியை விடுதலை செய்து விட்டார்கள், அவள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற்று விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள், தள்ளுபடி செய்து விட்டார்கள். ஓகே, இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தையை சொல்லக்கூடிய நீதிபதிகள், நான் கேட்கின்றேன், அவள் வீட்டு அந்த நீதிபதிகளுடைய வீட்டு மனைவியோ, அவருடைய பிள்ளைகளோ, பெண் பிள்ளைகளோ இது போன்ற தவறான உரையை ஒரு ஆண்மனோடு வைத்துக் கொண்டால் அதை அங்கீகரிப்பார்களா இவர்கள்? சட்டப்படி சரியானதான் என்று? அல்லது அவருடைய மகனுக்கு பெண் பார்க்கும் பொழுது ஒரு பெண் வந்து சொல்கின்றால், நான் உன்னை திருமணம் முடிக்க சம்பந்தம், ஆனால் நான் இதற்கு முன்பாக இத்தனை ஆண்களோட உறவு வைத்திருக்கிறேன் என்று பகிரங்கமாக சொன்னால் அதை சம்மதித்து பரவாயில்லை, சட்டப்படி சரியா தான் செஞ்சிருக்கிற, நீ தான் என் வீட்டுக்கு மூத்த மருமகள், ஏத்த மருமகள் என்று ஒத்துக்கொள்வார்களா? திருமணம் முடிக்க சம்பந்தம், ஆனால் நான் இதற்கு முன்பாக இத்தனை ஆண்களோட உறவு வைத்திருக்கிறேன் என்று பகிரங்கமாக சொன்னால் அதை சம்மதித்து பரவாயில்லை, சட்டப்படி சரியா தான் செஞ்சிருக்கிற, நீ தான் என் வீட்டுக்கு மூத்த மருமகள், ஏத்த மருமகள் என்று ஒத்துக்கொள்வார்களா? அல்லது இவருடைய வீட்டு மனைவிமார்கள், நான் திருமணத்திற்கு முன்பு உங்களுக்கு நான் உங்கள்ட்ட கேட்காம இந்த ஆணோட போயிட்டு வந்தேன், தொடர்பு வச்சிருந்தேன், அதனால சட்டப்படி என்ன நீங்க சொல்ல முடியாது, என்னோட தொடர்பு வச்சா பாருங்க, அவனவன 5 வருஷம் ஜெயில போட்டுங்க என்று சொன்னால் நீ சரியாகத்தான் சொன்னாய் என்று தீர்ப்பு எழுதுவார்களா?
அருமை சகோதரர்களே, எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு கேவலமாக சென்று விட்டது என்றால், அதனால் தான் ஒரு நடிகையோடு இவ்வளவு கேவலமான நிலையில் படுக்கறையில் இருந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இவ்வளவு அசிங்கமான பிறகும் அந்த சாமியார் பட்டவர்த்தனமாக அறிவித்தான். நித்யானந்தா என்ன சொன்னான், நான் சட்டப்படி எந்த தவறும் செய்யவில்லை, சட்டத்திற்கு உட்பட்டு தான் செஞ்சே. ஆனால் சட்டங்கள் ஆயிரம் சொன்னாலும் சகோதரர்களே, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், தங்களுடைய கலாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதிலே. இப்படிப்பட்ட அசிங்கமான கீழ்த்தரமான வெஸ்டர்ன் கல்ச்சரை, மேற்கத்திய கல்ச்சரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் தாங்கள் புனிதமான மதித்த ஒரு சாமியார் இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை செய்து விட்டார் என்ற உடனே மக்கள் கன்வீனியன்ஸ் ஆயிரல. ஆமாம், சட்டப்படிதான் செஞ்சிருக்காரு, அவரு சட்டப்படி அவர் உபச்சாரம் பண்ண தப்பில்லை தானே என்று கன்வீன்ஸ் ஆகவில்லை. அவருடைய போட்டோவை செருப்பால் எடுத்தார்கள், அவருடைய ஆசிரமத்தை தாக்கினார்கள். ஏன், அவரை பெங்களூர் ஏர்போர்ட்ல விமான நிலையத்தில் கொண்டு வந்து இறக்கும் பொழுது அவர் மீது கார் துப்பினார்கள் பொதுமக்கள். ஆக அருமை சகோதரர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய இது போன்ற அடல்டரி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய விபச்சார தடுப்பு சட்டம், இது ஒரு மக்கள் விரோத சட்டம். மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த சட்டத்தை, மக்கள் அதை மதிப்பதில்லை. உன் சட்டத்தில் ஆயிரம் வைத்துக்கொள், ஆனால் எங்களுடைய கலாச்சாரப்படி ஒரு பெண் என்பவள் பரிசுத்தமானவளாகத்தான் தன்னுடைய கணவனை சந்திக்க வேண்டும், ஒரு ஆண் என்பவன் பரிசுத்தமானவளாகத்தான் தன்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும் என்ற இந்த கலாச்சாரத்தை மக்கள் ஒத்துக்கொள்வதனால் தான் இதற்கு எதிராக உள்ள இந்த சட்டம், இது ஒரு மக்கள் விரோத சட்டம். இது அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடல்டரி பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்லாஹ் திருமறையில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் பாருங்கள். ஏனென்றால் ஒரு ஆண்மகனை பொறுத்தாலும் அல்லது ஒரு பெண்மணியை பொறுத்தவரையிலும் அவள் பாலியல் விஷயங்களிலே மிக மிக சரியானவளாக அல்லாஹ்வுக்கு அஞ்சியவளாக இருக்க வேண்டும். அப்படியே தெரியாமல் அறியாமல் ஷைத்தானுடைய உந்துதலால் தவறு இழைத்து விடுவாளேனால் அந்த தவறுக்கு என்ன பரிகாரம் என்பதையும் ரப்பல் ஆலமீன் தெரிவித்து காட்டுகின்றான். சூரத்துல் மூமினூன் 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மூமினுடைய தன்மைகளை, மூமினுடைய குணாதிசயங்களை அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். அவர்கள் தங்களுடைய பாதுகாத்துக் கொள்வார்கள், தங்களுடைய தவறான விஷயங்களை விட்டு தவறான செயலை விட்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்படி என்றால் சாமியாராயிருந்துமா, துறவியாகிவிட வேண்டுமா? ஏன்னா இன்னைக்கு மர்மஸ்தானத்தை பாதுகாப்பவர்களுக்கு துறவிங்கிற வார்த்தையும் சொல்ல முடியல, ரொம்ப அதிகமா மிஸ்யூஸ் பண்றவங்க அவங்கதான், வேற எந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டியதா அது புதுசா. இனி அப்ப என்ன ஆகிவிட வேண்டும், அவர் திருமணம் முடிக்க கூடாதா? இல்லை, அல்லாஹ் ரப்பல் அழகான விளக்கம் சொல்கின்றான், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்க தைமானுகும். ஒரு ஆண் மகன் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு இச்சையை கட்டுப்படுத்த என்று அல்லாஹ் சொல்லவில்லை என்றால் கட்டுப்படுத்த முடியாது. இச்சையை கண்ட்ரோல் பண்ணி அல்லாஹ் சொல்லவில்லை, கண்ட்ரோல் பண்ண முடியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் தான் அந்த இச்சைக்கு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய வழியை சொல்லாமல் இச்சைக்கு ஒரு வடிகாலை அல்லாஹ் அமைத்து தருகின்றான். என்ன வடிகால், இல்லா அலா அஸ்வாஜியும் அவர்களுடைய மனைவிமார்கள் அவமா மலக்க தைமானகம் அல்லது அவர்களுடைய வழக்கம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்கள். இது அந்த காலத்து முறை, அடிமை பெண்கள் முறை, இப்பொழுது அது இல்லை. ஆக இப்பொழுது இருக்க ஒரே வழி என்ன, இச்சையை தீர்ப்பதற்கு வடிகால் என்ன, திருமணம் என்ற மனைவிமார்கள் மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு திருமணத்தின் மூலமாக ஒருவன் தன்னுடைய தீர்த்துக் கொள்கின்றான், திருமண வாழ்க்கையை மேற்கொள்கின்றான். அவன் பழிக்கப்பட்டவன் அல்ல, அவன் கெட்டவன் அல்ல, நல்லவன். ஆனால் இதற்கு பிறகு யார் வழி மீறுவானோ, இதற்கு பிறகு யார் வரம்பு மீறுவானோ, திருமணம் என்ற வழியை விட்டு அந்த காலத்து முறைப்படி அடிமை பெண்கள் என்ற முறையை விட்டு மூன்றாவது வழியை ஒருவன் தேர்வானால் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, ஹலாலான மனைவி, அந்த மனைவியை ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கின்றார், உனக்கு 24 மாதத்தில் 30 நாட்கள் மனைவி தேவைப்படுகின்றாளா, உன்னால் 5 நாட்கள் 6 நாட்கள் கூட அந்த மனைவி சுத்தம் இல்லாத நேரத்தில் உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையா, அந்த 6 நாட்கள் மட்டும் நீ கட்டுப்படுத்திக்கொள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மத்த 25 நாட்கள் மனைவியோடு இருக்கல்லப்பா, ஒரு 5 நாள் கண்ட்ரோல் பண்ணிக்க அல்லாஹ் சொல்லல, மாறா என்ன சொல்றான், உனக்கு தேவைப்பட்டால் அந்த 5 நாட்களும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்றால் நீ இன்னொரு திருமணம் செய்து கொள், இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்றால் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் எந்த மனிதரால் எவ்வளவு கட்டுப்படுத்த முடியும் என்று. அதனால் 5 நாட்கள் இல்ல 2 நாட்கள் கூட சில பேர் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் அனுமதிக்கின்றான், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை முடித்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய சட்டம், இறையாண்மையின் சட்டம், இஸ்லாத்தின் சட்டம், இறை சட்டம். இதற்கு மாறாக இந்திய சட்டம் என்ன,
எந்த ஆணும் எந்த பெண்ணோடு வேண்டுமானாலும் உடலோடு வைத்துக் கொள்ளலாம். இதைத்தானே தஸ்லீமா நஸ்ரீன் சொன்னால். தஸ்லீமா நஸ்ரீன் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையில் சொன்னால் என்ன சொன்னால், பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு அனுமதி வேணும், கருத்து சுதந்திரத்துக்கு அனுமதி வேணும், அதுக்கு சுதந்திரம் வேணும், இதுக்கு சுதந்திரம் வேணும் கேட்டாங்க. தஸ்லீமா நஸ்ரீன் என்ன கேட்டா, ஒரு படி மேல போய் we want uterus freedom அப்படின்றா. கர்ப்பப்பை சுதந்திரம் வேணும். கர்ப்பப்பை சுதந்திரம்னா என்ன, எந்த பெண் வேண்டுமானாலும் எந்த ஆணவனுடைய கருவை வேண்டுமானாலும் தன்னுடைய கர்ப்பப்பையில் சுமக்கலாம். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய கற்பை மட்டும் சுமக்க வேண்டும், கணவனுடைய கருவை மட்டும் சுமக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கக்கூடாது. யார் நாடினாலும் எந்த ஆணுடைய கருவை வேண்டுமானாலும் சுமக்கலாம் என்று ஐ வாண்ட் யூட்ரஸ் ஃப்ரீடம் என்று சொன்னால், எனக்கு கர்ப்பப்பை சுதந்திரம் வேண்டும் என்று. கருவை சுமக்கும் சுதந்திரம் என்ன வித்தியாசம் இதுக்கு அதுக்கும்? ஆகவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டம் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு உயிரளிக்கக்கூடிய சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டம் தான் மனிதனை மனிதனாக வாழ செய்யும் சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றாக மனிதன் எத்தனை கோடி அறிஞர்கள், எத்தனை கோடி அறிவுஜீவிகள், எத்தனை கோடி அறிவார்ந்த பெருமக்கள், மேதாவிகள், பெருந்தலைகள் உட்கார்ந்து இயற்றினாலும் அந்த சட்டம் குறையுள்ள சட்டமாக, அசிங்கமான சட்டமாகத்தான் இருக்கும். அதற்கு உதாரணம் தான் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மாயிஸுல் அஸ்லமி என்ற ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, மாயிஸுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். நேரா பெருமானிடத்தில் வந்தால், யார சொல்லலாம், நான் உண்டுதலினால் தவறான சைத்தானுடைய வழிகாட்டு வழிகெடுத்ததால், யார சொல்லலாம், நான் தவறு செய்து விட்டேன். ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபி மாயிஸுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, தவறு இழைத்து விட்டேன், அஜ்ரி அலைய ஹுக்கம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை என் மீது நிறைவேற்றுங்கள். வந்து கேட்கல ரசூலுல்லாஹ், யார சொல்லலாம், நான் தப்புச்சு, எனக்கு அவார்டு தாங்க, ரிவார்டு தாங்க கேட்கல. அல்லாஹ்வுடைய தண்டனை என் மீது நிறைவேற்றுங்கள். என்ன தண்டனை? திருமணம் முடித்தவருக்கு கல்லால் அடித்துக் கொள்வது என்ற தண்டனை. என்னை கல்லா எடுத்துக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள். அவருடைய வாக்குமூலத்தை கேட்டு பெருமானா சல்லல்லாஹு முகத்தை திருப்பினார்கள். முகத்தை எப்படி திருப்பினாங்க? திரும்ப இந்த பக்கம் சொன்னார், இப்படி திருப்பினார்கள், இந்த பக்கம் சொன்னார், இப்படி நான்கு முறை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இப்படி முகத்தை திருப்பிய பிறகும் நான்கு முறை வாக்குமூலம் கொடுத்த பிறகுதான் சொன்னார்கள், இவரை கல்லால் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்லால் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அடிக்கும் பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ஒட்டகை எலும்பி தூக்கி அடிக்கிறார்கள். அந்த மாயிஸுல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு மண்டை உடைந்து அந்த ரத்தம் அவருடைய ஆடையிலே பட்டு விடுகிறது. ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு ஆடையிலே பட்டு விடுகிறது. ஹாலித் இப்னு வலீத் அந்த ரத்தத்தை பார்த்தவுடன் திட்டினார்கள், நாசமா போனவனே, உன்னுடைய அசிங்கமான ரத்தம் ஏன் ஆடையில பட்டு விடுது என்று. இதை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். அவர் தவறு செய்து விட்டார், குற்றம் இழைத்து விட்டார். ஆனால் அவர் தௌபா செய்துவிட்டு அந்த தௌபா அல்லாஹ்விடத்து எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்றால், லக்கத் தாப தௌபத்தன் லவ் உஸ்ஸியத் அலா அஹலில் மதீனா லமஸ்ஸஹதுஹு, அவர் செய்த தௌபா இந்த மதீனா வாசிகள் அத்தனை பேருடைய பாவத்திற்கு பங்கு வைத்தாலும் அத்தனை பேருடைய பாவத்திற்கும் அவர் தௌபா போதுமானது. அப்படிப்பட்ட தௌபா செய்து விட்டார். தவறு செய்தவரை பழிக்கவில்லை, திட்டவில்லை, ஏசவில்லை, கேவலப்படுத்தவில்லை. எப்போது தவறை ஒத்துக்கொண்டு அவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாரோ, தௌபா செய்தாரோ, அந்த தௌபாவை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்தார்கள், அங்கீகரித்தார்கள். இது இஸ்லாமிய நாகரிகம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான நாகரிகம். இந்த அழகான இஸ்லாமிய நாகரிகம் சகோதரர்களே, என்றைக்கு நமக்கு மத்தியிலே சட்டமாக இயற்றப்படுமோ, என்றைக்கு இது நடைமுறைக்கு வருமோ, அன்றைக்குத்தான் இந்த உலகமும் வெற்றியடையும், உலக மக்களும் வெற்றி அடைவார்கள். அதுவரையில் இது போன்ற விபச்சாரிகளுக்கு ஆதரவான அல்ல, விபச்சாரத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய எல்லா விதமான சட்டங்கள், இதைவிட கூடுதலான சட்டங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, இதைவிட கேவலமான தீர்ப்புகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய இந்த அற்புதமான சட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய அற்புதமான வழிகாட்டுதலை பெற்றிருக்கக்கூடிய நாம், நாமும் இதனை விளங்கி நடைமுறைப்படுத்துவதோடு சகோதரர்களே மற்ற மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை பாருங்கள், தீன் இஸ்லாத்துடைய சட்டத்தை பார்க்குங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹ்வுடைய சட்டம், இது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சட்டம். இஸ்லாமிய கோட்பாடுகள், இது அல்லாஹ்வால் வகுத்தப்பட்ட கோட்பாடுகள். இந்த கோட்பாடிலோ, இந்த சட்டங்களிலோ, இந்த மார்க்கத்திலோ எந்த விதமான குளறுபடிகளோ, எந்த விதமான குறைகளோ வாய்ப்பே இல்லை என்பதை மற்ற மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல ரப்பல் ஆலமீன் அத்தகைய பொறுப்புணர்வையும் தைரியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்களை, மகத்துவத்தை நாம் விளங்கி பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய சட்டம் நம்முடைய உயிரினும் மேலானதாக மதிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.